بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற தொடரில் கடைசியாக இந்த சஜிதாவுடைய வசனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள் என்று சொல்வது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா அல்லது அறிஞர்கள் அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் உருவாக்கி கொண்டதா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சூறாவில் இத்தனை வசனம், ஒட்டுமொத்த குர்ஆனில் இத்தனை வசனம் என்ற மாதிரியான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கிறதா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பொதுமக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, குர்ஆனில் எத்தனை வசனம்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 6666. இது ஈஸியாக இருக்குது சொல்லுவதற்கு, 4 6 தான், 6 6 6 6. அதனால் இந்த நம்பரை மனசில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் 6666, 6666 இப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உலகம் முழுவதும் அச்சிடப்படக்கூடிய குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு சூறாவுக்கு மேலே இத்தனை வசனம்னு எழுதியிருப்பாங்க. அதை டோட்டல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6236 வசனம்தான் வரும். ஃபாத்திஹாவில் 7, இப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும் அதனுடைய தலைப்பில் என்ன செய்வாங்கன்னா நம்ம நம்பரை போட்டிருப்பாங்க. ஆயாத்துஹா, இதனுடைய வசனங்கள் இவ்வளவுண்டு நம்பர் போட்டிருப்பாங்க. அப்போ 114 சூறாவுக்கும் போட்டிருக்கிற அந்த நம்பர்களை எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எவ்வளோ வரும்னு கேட்டால் 6236 வரும். அப்போ நடைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் குர்ஆனில் 6666 வசனம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அச்சிடப்படுற எந்த ஒரு உலகத்தில் அச்சிடப்படுற எந்த பிரதியிலையும் 6666 வசனங்கள் இல்லை. அப்போ இதில் இது சரியா அது சரியா, 6666ங்கிறது சரியா, இந்த 6236ங்கிறது சரியா? சரி, இந்த 6236 சொல்கிறோம்ல, அச்சிடப்பட்டிருக்குல, அதுக்கு ஆதாரம் இருக்குதா, அது நம்மளாக சொல்லிக்கிட்டதா என்று கேட்டிங்கன்னா, அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆயத்துடைய எண்ணிக்கை சம்பந்தமாக எல்லாமே அல்லாஹ் ரசூல் சொன்னது தான் என்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நூல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி எழுதப்பட்ட நூல்களில், உலூமுல் குர்ஆன் பற்றி எழுதப்பட்ட நூல்களில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஆயத்துடைய எண்ணிக்கைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் உள்ளது தான் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்படி எழுதி வைத்தால் ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஆதாரத்தை காட்டணும். 114 ஆதாரத்தை காட்டணும். அல்ஹம்து சூறாவில் இத்தனை வசனம், இந்த இந்த சஹாபி அறிவிக்கிறாரு, ரசூல்லா சொன்னதாக இந்த சஹாபி அறிவிக்கிறாரு, இந்த நூலில் இருக்குது. பக்கராவில் இத்தனை வசனம், இப்படி ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 114 வசனத்திற்கு 114 ஆதாரங்களை, அதற்கு ஒன்றுக்கு நிறைய ஆதாரம் காட்டலாம், குறைஞ்சபட்சம் 114 ஆதாரங்களை தனித்தனியாக காட்டணும். இப்படி எந்த மாதிரி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களோ நான் வைக்கல, ஒரு பக்தியில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி தான் சொல்லிட்டு போனால் அல்லாஹ் ரசூல் சொன்னது ஆயிருமா, அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஃபாத்தியா சூறாவுக்கு 7 வசனம், இதுக்கு சில ஹதீஸ் இருக்கிறது. தபாரக் அல்லதி சூறாவுக்கு 30 வசனம் அப்படின்னு என்ன இருக்குது, சில ஆதாரங்கள் இருக்குது. 1 2 விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்குதே தவிர அனைத்துக்கும் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்துச்சின்னு சொன்னால், ஆதாரம் இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடு வரக்கூடாதுல்ல, வரக்கூடாது. ஒவ்வொரு அறிஞரும் குர்ஆன் வசனம் எத்தனைங்கிறதுல எத்தனை விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த நம்பர்களை முல்கு ஃபாத்தியா மாதிரி சில சூறாக்களுக்கு ரசூல்லா நம்பர் சொன்னாங்கன்னு வருதே தவிர மீதி உள்ள சூறாக்கள் எல்லாம் இத்தனை நம்பர் என்றோ ஒட்டுமொத்த குர்ஆனுடைய வசனங்களின் எண்ணிக்கை இம்புட்டு என்றோ வந்து ஆதாரம் இருக்குதாண்டா இல்லை. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய வாதத்தை பாருங்கள், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜமீஉ ஆயில் குர்ஆனி, குர்ஆனுடைய வசனங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால், 6,000 6,616 6,616. இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, மொத்த குர்ஆனுடைய வசனம் எவ்வளவு? 6,616. இதுதான் ஹதீஸில் உள்ளதாக இருந்தால் எல்லோரும் எத்தனை சொல்லணும். ஆனால் இதே எத்தனை ஆயத்துன்னு சொல்லி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மொத்தம் சொல்கிறாங்க. அதாவது 6,000ங்கிற வகை வரைக்கும் ஓகே, ஆனால் 6,000க்கு மேலே இருக்குது. எல்லோரும் 6,000க்கு கீழே யாரும் சொல்லலையாம். நான் வசனம் சொன்னவங்கெல்லாம் குர்ஆனில் வந்து 6,000க்கு கீழே வசனங்கள் சொல்லலை. 6,000ல் சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு என்னவெல்லாம் சொல்கிறாங்க, மண்கால மேத்தா ஆயத்தின் அர்போ ஆயாத்தின், அதாவது 204 6,204 6,000 என்று சிலர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க 6,000ோட ப்ளஸ் மேத்தா ஆயத்தின் அர்போ ஆயாத்தின் 6,204. வகீல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அர்பா அஷரத்தை 6,014 6,000 எல்லாத்துலையும் சேர்த்துக்கிறேன் 6,014. வக்கீல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒ திஸ் அஷரத்தை 19 6,019. வக்கீல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒ ஹம்சும் இஸ்ரூன 25 6,025. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது வக்கீல ஒ சித்தும் ஒ சலாசூன 36. அப்போ இதை நம்பர் அதுக்காக தான் போட்டு காட்டியிருக்கிறேன். 6,000 சிலர் 6,204, சிலர் 6,014, சிலர் 6,019, சிலர் 6,025, சிலர் 6,036. இப்னு அப்பாஸ் சொன்னதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்னவாச்சு? 7 கருத்து ஆகிடுச்சு. இதில் ஒரு 6 இருக்குது. அவர் சொன்ன கருத்துப்படி பார்த்தீங்கன்னா 7 விதமாக சொல்கிறாங்க நம்பரை. அதோடு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் ரசூலுல்லா வழியில் உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் தான் போட்டிருக்கிறோன்னு வர சொல்கிறாங்க. இந்த வரட்டுப்படிவாதமாக இது எழுதுவாங்க சில ஆளுக்கு. குர்ஆனில் இருக்குதுல்ல, அது ரசூலுல்லா சொன்னால் தான் இருக்கும்னு சொல்கிறாங்களே தவிர, இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் மீறி எப்படி சொல்ல முடியும்? இல்லாட்டி ஹதீஸை காட்டுங்க, காட்டி அதில் வர்ற நம்பரை மட்டும் பண்ணி அந்த ஒன்றை சொல்லுங்கள். இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதோடு நிற்கலை. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 6,216 அப்படின்ற, அதாவது என்ன ஒருத்தர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், இது ஒரு பொய்யான செய்தி தான். அதில் என்னென்னா, சொர்க்கத்தினுடைய அந்த படித்தரங்கள் இருக்கு இல்லையா, படித்தரங்கள் வந்து 6,216 இருக்கிறது. ஒவ்வொரு படித்தரத்துக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மொத்தம் வந்து 6,216 அப்படின்ற ஒரு ரசூலுல்லா பேரை சொல்லி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவர் கதாபுன். இது அறிவித்த ஆள் யாருன்னா, ஃபிர்தௌஸில் இருக்கிறது, அதை அறிவித்த ஆள் வந்து கதாபுன், பொய்யர், ஹபீசுன், மகா கெட்டவன். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ரசூலுல்லா பேரை சொல்லி அறிவிச்சிருக்கிறார் என்று இப்னு முயின் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு வகையினரும் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அபு அப்துல்லா மூஸ்லிங்கிறவர் சொல்கிறாரு, மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் ஷாம்வாசிகளும் பஸ்ராவாசிகளும் கூஃபாவாசிகளும் ஆயத்துகளின் எண்ணிக்கையில் முரண்பாடு கொள்கிறார்கள். இஹ்தலஃபி அததில் ஆய், வசனங்களின் எண்ணிக்கை விஷயத்தில் மாறுபட்ட கருத்து கொள்கிறார்கள். அஹ்லுல் மதீனத்தி, மதீனாவாசிகளும், ஒ மக்கத்தை, மக்காவாசிகளும், ஒ ஷாமி, சிரியாவாசிகளும், ஒல் பஸ்ரத்தி, பஸ்ராவாசிகளும், ஒல் கூஃபத்தி, கூஃபாவாசிகளும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ என்ன ஹதீஸில் இருக்குங்கிறீங்க? மக்காவாசி ஒரு நம்பரை சொல்கிறாராம், மதீனாவாசி ஒரு நம்பரை சொல்கிறாராம், வந்துக்கிட்டு பஸ்ராவாசி ஒன்று சொல்கிறாரு, கூஃபாவாசி ஒன்று சொல்கிறாரு, அப்புறம் ஷாம்வாசி ஒரு சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ வந்து இது ஹதீஸ்லேருந்து வரலன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்லிடுறாங்கன்ட்டு இதெல்லாம் இத்துக்கான்கிறதுல என்ன செய்கிறாரு சுயூத்தி எடுத்துற டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு காட்டி இருக்கேன். இது எல்லாத்துக்குமே வேற ஒரு நூல ஆதாரம் இருக்குது. சுயூத்தி தொகுத்து சொல்றாரு இப்படி வந்து நம்பர்கள்ல வித்தியாசம் இருக்குது அப்படிண்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த குர்ஆனுடைய வசன எண்ணிக்கை சம்பந்தமாகவே மூன்று வகையாக அதை பிரிக்கலாம். குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் மூணு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டால் ஒரு 40 சூறாவை எடுத்துக்கிறங்க. 40 சூறா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 40 சூறாவில் வந்து இத்தனை வசனம்தான் என்பது வந்து ஒரே கருத்தாக இருக்குது. 114 40 ஒன்று மீதி வந்து 74 ஒன்று. இந்த 40 சூறாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டால் இத்தனை வசனம்னு சொல்கிறாங்கல்ல அதை எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. 40 வசனம் 40 சூறாக்களுக்கு ஆயத்து நம்பர்கள் எத்தனைன்னு சொல்லும் பொழுது எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லக்கூடியவைகள் 40 சூறா இருக்குது. அந்த 40 சூறா என்னான்னு கேட்டால் சூறா யூசுஃப் இருக்குல்ல அந்த யூசுஃப் சூறாவிலேருந்து வாங்க. யூசுஃப் சூறாவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் யூசுஃப் வந்து மெத்தும் வையகுதா வாசரா. யூசுஃப் சூறாவுடைய நம்பர் எவ்வளோன்னு கேட்டால் 111. சூரா யூசுஃபில் எத்தனை வசனம் என்று கேட்டால் அனைவருமாக ஒவ்வொரு அறிஞர் சொல்வதையும் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி தானே செய்கிறாங்க 111 அப்படி சொல்வதாக அந்த சுயத்தை கொண்டு வர்றார். அந்த 40 சூறா பட்டியலை பாருங்கள். 40ல் 1 யூசுஃபு. அப்புறம் ஹிஜ்ரு 15வது சூறா ஹிஜ்ரு இருக்குல்ல ஹிஜ்ரு சூறாவில் 90 99 வசனங்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் நஹ்லு தேனிங்கிற நகல்னா 16 இருக்கிறேன். தேனிங்கிற சூறாவில் வந்து மேத்தும் சமானியத்தும் இசுருன 128 128 வசனம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஃபுர்கான் அப்படிங்கிற சூறாவில் சபவும் சபவுன 77 வசனங்கள் என்று சொல்கிறார்கள். அஹ்ஸாபு சூறாவில் சலாசத்தும் சபவுன 73 வசனங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லோருமே ஒரே மாதிரி சொல்கிறார்கள். சூரத்துல் ஃபத்ஹ் இன்னா ஃபத்ஹ்னாங்கிற அந்த சூறாவில் 29 27 வசனங்கள் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹுஜராத்து தகாபுன் ஹுஜராத்து ரெண்டுக்கு சேர்த்து சொல்லப்படுது. ஹுஜராத்துங்கிறது தகாபுன் இந்த ரெண்டுலேயுமே சமானி அஷரத்தை 18 ஹுஜராத்தில் 18 வசனங்கள் தகாபுனில் 18 வசனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த கருத்தாக சொல்கிறாங்க. அப்புறம் காஃப் என்கிற சூறாவில் 50 45 வசனங்கள் காஃபில் எவ்வளவு 45 வசனங்கள் ஒரே மாதிரியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாரியாத் தாரியாத்தின்னு வரும்ல அந்த சூறாவில் வந்து 60 வசனங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக சொல்கிறாங்க. அப்புறம் அல் ஒல் கமர் கமர் இருக்குல்ல அந்த எக்தரபத்தி சாத் ஒன் ஷக்கல் கமருங்கிற சூறா அந்த சூறாவில் 55 வசனங்கள் என்று அனைவருமே சொல்கிறார்கள். அப்புறம் சூரத்துல் ஹஷ்ர் இருக்குல்ல அதில் வந்து 24 என்று சொல்கிறார்கள். சூரத்துல் மும்தஹினாவில் 13 வசனங்கள் என்று எல்லோருமே சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் சஃப்ங்கிற சூறாவில் வந்து 14 வசனங்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கடுத்து ஜும்ஆ முனாஃபிகூன் லுஹா ஆதியாத் ஒல்லாதியாத் இந்த 4க்கும் ஜும்மா சூறாவுலையும் முனாஃபிகூன் சூறாவுலையும் ஒல்லுஹாங்கிற சூறாவுலையும் ஒல்லாதியாத்தி சூறாவுலையும் 11 ஒவ்வொன்றையும் 11 வசனங்கள் 4 சூறாவுலையுமே 11 வசனங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எண்ணிக்கையில் கருத்து வேறுபாடு வரல. 40 சூறாவில் அதில் உள்ள லிஸ்ட்டு இது. அப்புறம் தஹரீம்ங்கிற சூறாவில் 12 வசனங்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் நூன் ஒல் கலம்னு வரும்ல அந்த சூறாவில் 52 வசனங்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். அப்புறம் தஹ்ருண்டா இன்சான்னு சொல்லுவாங்க தஹ்ருன்னு சொல்லுவாங்க இன்சான்கிற சூறாவில் 31 என்று எல்லோருமே சொல்கிறார்கள். ஒல் முர்சலாத்துங்கிற அந்த சூறாவில் 50 வசனங்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். அப்போ சூரத்து தக்வீர் இதர்ஷம் சுக்குவீரத்துங்கிற சூறாவில் 29 என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அப்புறம் சூரத்துல் இன்ஃபித்தார் இதர் சமாவுன் ஃபத்தரத்துலையும் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க அந்த ரெண்டுலையும் 19 இன்ஃபித்தார்லையும் 19 சப்பிஹிஸ்மவுனையும் 19 வசனம் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்புறம் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் தத்ஃபீஃப் சூராவில் சித்தும் சலாத்தூன் 36 வசனங்கள் என்று எல்லோருமே சொல்கிறார்கள். அப்புறம் புரூஜுங்கிற சூறாவிலையும் இசனத்தானி வைசுருன 22 வசனங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடாக கிடையாது இதுலாம். அப்புறம் உல்கா அல் ஹாஷியா இருக்கிற ஹல்லாத்தாக்க ஹதீஸ் உல் ஹாஷியா அந்த சூறாவில் சித்தும் வைசுருன 26 வசனங்கள் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அல் பலதுங்கிற சூறா லா உக்ஸும்பி ஹாதல் பலத்தில் 20 வசனங்கள் ஒரே மாதிரியாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒல்லைலிங்கிற சூறாவில் அல்லைலுங்கிற சூறாவில் எஹதா வைஸ்ரீன விஸ்ரூன 21 ஒரே மாதிரியாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அலம் நஷ்ரஹு ஒத்தீனி அல்ஹாக் முத்தகாசுர் இந்த 3லையும் சமானின் 8 என்று சொல்கிறார்கள். அலம் நஷ்ரஹுலையும் 8 வசனம், ஒத்தீனி ஜெய்தூன் ஜெய்தூன்கிற சூறா ஒத்தீன் சூறாவா தீன்கிற சூறாவில் 8 வசனம், தக்காசுருங்கிற சூறா அல்ஹாக்கு முத்தக்காசுரில் 8 வசனம். அப்புறம் வயலுள்ளி குள்ளி ஹுமசா இருக்கல ஹுமசாங்கிற சூறா அந்த சூறாவில் 9. அதுக்கடுத்து அல்ஃபீலு ஃபலக்கு தப்பத் அலம் தர கைஃப குல் அவுது ரப்பில் ஃபலக்கு தப்பத்தியதா இந்த 3 சூறாவிலையும் 5 வசனங்கள் எல்லோருமே சொல்லிடுறாங்க. அல் காஃபிரூன சித்துன் குல்யாஹியுல் காஃபிரூனில் 6 எல்லோரும் சொல்லிடுறாங்க. ஒல் கௌசரு ஒன் நசுரு சலாசுன் இன்னா அத்தை நசூராவுலையும் இதாஜா நசுருல்லாவுலையும் 3. இப்படி இந்த 40 சூறாக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 40 சூறாவுலையும் எத்தனை வசனங்கள் என்பதை கேட்டோம்னு சொன்னால் எந்த அறிஞரை கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்த நம்பரை சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் கூட ஹதீஸ் வழியாக வந்துச்சுன்னு சொல்லிடலாம். 40 தவிர இன்னொரு வகை 4 சூறா இருக்குது. அந்த 4 சூறாவில் என்ன வருதுன்னு கேட்டால் எண்ணிக்கையில் ஓகே ஒரு எண்ணிக்கையை தான் சொல்கிறாங்க. ஆனால் வசனங்களை என்ற இடம் இருக்குதுல்ல, எந்த இடத்துலேருந்து எண்ணிக்கையை ஆரம்பிக்கிறேன்னு வைக்கும் பொழுது அதில் கருத்து வேறுபாடு வந்துடுது. உதாரணமாக அல் கசஸுங்கிற சூறாவை எடுத்துக்கிறோங்க. இந்த 4 சூறா பட்டியல் போடுறோம். இதில் என்ன இருக்கும்னு கேட்டால் சமானும் சமானுன்னு யாரை கேட்டாலும் சமானும் சமானுனான்னு சொல்லிடுவாங்க, 88ன்றுவாங்க. இந்த கசஸுங்கிற சூறாவில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று கேட்டால் எவ்வளோ சொல்லுவாங்க, 88. அதே நேரத்தில் கூஃபா வாசிகள் என்ன செய்கிறாங்க, இல்லை அந்த தாசி மீம் வரும்ல ஆரம்பம் அதை ஒரு ஆயத்துன்னு போட்டிருப்பாங்க. தாசி மீம்ங்கிறத 1 ஆயத்துன்னு போட்டிருப்பாங்க. மற்றவங்கள்லாம் தாசி மீமுக்கு அடுத்து வரும்ல சேர்த்து அதை ஒரு வசனமாகி ஒரு வசனத்துக்கு குறைச்சி போடுவாங்க. அதான் கூஃபா வாசிகள் தாசி மீம் என்று ஒரு அதை நிறுத்திடுவாங்க, அது ஒரு வசனம், அதுக்கு அடுத்து வரக்கூடியது வேறு வசனமாயிரும். இது கூஃபாவாசிகள். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தாசி மீமையும் தனி கூஃபாவாசிகள் தாசி மீமை ஒரு வசனம்ங்கிறாங்க, மற்றதுக்கு அதுக்கு பிந்தி வந்தது வேறு வசனமாக பிரிச்சிடுறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை 2ஐயும் சேர்த்து ஒன்றாக்கிறாங்க, தாசி மீமையும் அதையும். அப்போ ஒன்றாக்கிட்டாங்கன்னா ஒரு நம்பர் குறையுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக உம்மத்தம் மென்னாசி எஸ்கூண்டு ஒன்று வரும், அந்த வசனத்துக்கு நம்பர் தனியாக போட்டாங்க. அது முந்தின வசனத்தில் உள்ளது, ஒருத்தங்க கருத்து பிரகாரம் முந்தின வசனத்தில் உள்ளது கூஃபாவாசிகள் கருத்து பிரகாரம். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 88 வரணுங்கிறதுக்காக வேண்டி உம்மத்தன் மென்னாசி எஸ்கூன் அப்படிங்கிற இடத்துல நம்பரை போட்டு விட்ருவாங்க, இது பிரிச்சுருவாங்க, டோட்டல் 88 வந்துடும். ஆனால் டோட்டல் 88 வரும்போது அந்த நம்பருடைய அந்த வசனங்களுடைய நம்பரை சொல்லும்போது இவர் 7ங்கிற ஒரு 8 இவர் 8ங்கிற ரொம்ப ஏன்னா தாசி மீமையை மட்டும் தனியாயத்தை ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால் இது மட்டும் 1 அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 அதுக்கு அடுத்து 3. ஆனால் அந்த 3 இது 2ஐயும் சேர்த்து 1 சொன்னால் அவங்க 3ன்னு சொன்னதை இவங்க 2, அவங்க 4ன்னு சொன்னதை இவங்க 3, அவங்க 5ன்னு சொன்னதை இவங்க 6. இப்படியே என்ன செய்யும், வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக வேண்டி உம்மத்தம் என்னன்னாசிங்கிறத ஒரு வசனத்துடைய பாதியாவது இருக்கும், இல்லை அது தனி வசனம் நம்பர் போட்டு விட்ருவாங்க. அப்படி போட்டதுனால 88 வருது. ஆனால் டோட்டல் 88 வசனத்தை எங்கே ஆரம்பிக்கிறது என்கிற வகையில் கருத்து வேறுபாடு கூஃபாவாசிகளுக்கு ஒரு தனி கருத்தும் கூஃபா அல்லாத மற்றவங்களுக்கு ஒரு கருத்தும் இருக்கிறது. இது 4 சூறாவில் ஒரு சூறா. அதுக்கப்புறம் அன்கபூத்துன்னு ஒரு சூறா இருக்குது, சிலந்தி. அங்கமுதுரைய மொத்த வசனம் எவ்வளோன்னு கேட்டால் திசுவும் சித்தூனை 69 எல்லாருமே 69 தான் சொல்கிறாங்க. அதில் 69 சொன்னாலும் அத்த அகலுல் கூஃபா கூஃபாவாசிகள் கணக்கெடுக்கிறார்கள். அலிஃபுலாமீம் அலிஃபுலாமீம்ங்கிறத ஒரு வசனம் ஆக்கிடுறாங்க. அன்கபூத்தில் அலிஃபுலாமின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த அலிஃபுலாமீமோடைய ஒரு அது மட்டுமே ஒரு வசனம் அப்படிங்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலிஃபுலாமீமும் அடுத்து வர்றதை சேர்த்து ஒரு வசனம்ங்கிறாங்க. அலிஃபுலாமி மட்டும் ஒரு வசனம் இல்லை, சேர்த்து தான் ஒரு வசனம்னு சொல்லிவிடுறாங்க மற்றவங்களாம் பசரவாசிகள். அப்போ ஒரு நம்பர் குறையுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறையிறதுக்கு பதிலாக முகுலிசீன லஹுத்தீன் வரும்ல, அது ஒரு வசனத்துடைய பாதியாக இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா இவங்க நம்பரை போட்டு விட்ருவாங்க, ஒரு நம்பர் போட்டுருவாங்க. அப்போ அங்கே 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 ஆரம்பத்தில் குறைஞ்ச ஒரு நம்பரு இந்த இடத்தில் டேலியாகி 69ஆக மாறிவிடும். அதே நேரத்தில் சிரியா வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களும் இந்த அலிஃபுலாமீமை தனி ஆயத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த அன்கபூத்தில் அலிஃபுலாமீமுக்கு அடுத்து வரக்கூடியதையும் சேர்த்து தான் வசனம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வசனம் குறையுமேன்னு கேட்டால், அவங்க முகுலிசீன லஹுத்தீன்னு ஒரு வசனத்தில் வரும், அந்த வசனத்தில் போய் என்ன செய்வாங்கன்னா நம்பர் போட்டு விட்ருவாங்க. அதை அவங்க ஒரு வசனமாக அவங்க கூஃபாவாசிகள் ஆக்குனதை இவங்க ரெண்டு வசனமாக ஆக்கிடுவாங்க. யார்? பஸ்ராவாசிகளும் ஷாமுவாசிகளும். அந்த ரெண்டு வசனமாக ஆக்குற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இவரோட இடத்துல ஆக்குவார், அவரோட இடத்துல ஆக்குவார். அப்போ வசன நம்பர்களை சொல்லும் பொழுது டோட்டல் தான் 69ங்கிறது வருமே தவிர, இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு என்ன நம்பர்ன்னு கேட்டால் 3 பேர் 3 நம்பரை சொல்லுவாங்க. 3 பேருமே 3 நம்பரை சொல்லுவாங்க. சில இடத்துல ஒன்றுபட்டு வரக்கூடிய இடங்களும் வரும். ஆக இது 4 சூறாவில் இது ஒரு சூறா வச்சா, அடுத்தது ஜின்னுங்கிற சூறா, சூரத்தில் ஜின்னு. ஜின்னில் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 28 சமானும் ஐஸ்வரூன 28. யாரை கேட்டாலும் 28ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 28ங்கிறதுல மக்காவாசிகள் அத்தல் மக்கியு மக்காவாசி எண்ணுகிறார் லை யுஜீரணி மினல்லாஹி அகதுன் அப்படிங்கிறத அதை ஒரு தனி ஆயத்தாக அவர் ஆக்குகிறார். என்ன செய்கிறாரு? அதை தனி ஆயத்தை ஆக்குறாரு. ஆனால் அது வேறு முந்தின ஆயத்தோடு சேர்ந்தது, அதை தனி ஆயத்தை ஆக்கி விட்டுறாரு அவர். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ஒரு தனி ஆயத்தை ஆக்குனாருன்னா ரெண்டை பிடிச்சி ஒன்றாக்குனா, ஒன்றை பிடிச்சி ரெண்டாக்குனாருன்னா நம்பர் கூடி போயிரும்ல. அப்படி கூடி போகணுன்னு சொன்னால் ஒல் பாக்கூனா மற்றவங்க என்ன செய்கிறாங்க, பதிலாக வெலன் அஜித மிந்துணி முல்தகதாங்கிறத அதுக்கு தனி நம்பரை போட்டு விட்டுறாங்க. அப்போ டோட்டல் 28ஆக இருந்தாலும் அதை ரெண்டு வசனத்தை ஒரு வசனமாக ஆக்குற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவங்க 2 வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு வசனங்கிறாங்க, இவங்க வேறு 2 வசனத்தை சேர்த்து ஒரு வசனம்ங்கிறாங்க. அது டேலி ஆகிடுது, 2 பேருடைய டோட்டல் டேலி ஆகிடுது. ஆனால் வேறு வேறு இடங்களில் அதை செய்கிறாங்க. இது அந்த சூறாவை எடுத்துக்காட்டி கூட உங்களுக்கு சொல்லலாம். இது என்ன செய்ய போகிறோன்னா, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு வேலை தருவதற்காக வேண்டி இதில் நீங்கள் அறிவு வளர்க்குறக்கான இதில் ஒரு பரீட்சை மாதிரி, பரீட்சை நீங்கள் எழுதி நான் பார்க்க போகிறதில்ல, உங்களுக்கு பரீட்சைக்காக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டி இந்த கசஸ் சூறாவை எடுங்க. கசஸுங்கிற சூறா 4 சூறாவில் மட்டும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுங்க, சும்மா உரையை கேட்டு போகாமல். கசஸுங்கிற சூறாவை எடுத்துக்கிட்டு அந்த தாசீமீம் இருக்குல்ல, அந்த தாசீமை எடுங்க. தாசீமீம்ங்கிறத அது ஒரு சூறாவை போட்டிருக்குதா 2 சூறாவை போட்டிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நான் வேண்டாம் உங்களுக்கு எடுத்து வேண்டாலும் இதில் காட்டுறேன், இப்போ நான் எடுத்து கூட காட்டிடுறேன். அதாவது இந்த கசஸுங்கிற சூறா இருக்குல்ல, அந்த கசஸு சூறாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் கூட பார்த்துக்கிறங்க. சாஃப்ட்வேரில் எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், இந்த தாசீமீம் நம்பர் போட்டிருக்காங்க, தாசீமீம் மட்டும் ஒரு ஆயத்து. தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன்கிறது 2வது ஆயத்து. இது யாரோட கருத்து? கூஃபாவாசியுடைய கருத்து. கூஃபாவாசி கருத்து பிரகாரம் இது ஒரு வசனம், இது ஒரு வசனம். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ரெண்டுக்கும் சேர்த்து 1 நம்பர் போடுறாங்க, இந்த 2க்கு சேர்த்து 1 நம்பர் போட்டுறாங்க. அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் 3ஆக போட்டது 2ஆக போகும், 4ஆக போட்டது 3ஆக போகும், 5ஆக போட்டது 4ஆக போகும், 6ஆவது போட்டு 5ஆக போகும், 1 குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எங்கே டேலியாக்குவாங்கன்னு கேட்டால், அவங்க எந்த வசனம் சொல்கிறாங்க, உம்மத்தம் மினன்னாசி எஸ்கூன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அந்த உம்மத்தம் மினன்னாசி எஸ்கூன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது பாருங்க, 23ஆவது வசனம் அது. இந்த இருக்குது 23ஆவது வசனம். இந்த 23ஆவது வசனத்தில் எப்படி வருதுன்னா, வளம்மா வரத மா மதியன மூசா நபி அந்த மதியனுடைய தண்ணீர் இறைக்கும் இடத்திற்கு வந்த பொழுது வஜத அலைஹி உம்மத்தம் மினன்னாசி அங்க வந்து மனிதர்கள்ல ஒரு கூட்டத்தை கண்டார்கள் அப்படினு வருதா யஸ்கூன இந்த வாசகம் தான் வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாஸ் யஸ்கூன் அவங்க என்ன செய்றாங்க உம்மத்தம் மினன் நாஸ் இருக்குல வஜத அலைஹியோட நிப்பாட் இது வரைக்கும் ஒரு வசனம் ஆக்கிட்டு உம்மத்தம் மினன் நாஸ்ங்கறத வேற வசனம் ஆக்குறாங்க இத இந்த இடத்தை அதாவது 23வது வசனத்தை ரெண்டா கட் பண்ணிடுறாங்க நல்லா விளங்குதா கூஃபா வாசி என்ன செய்றாங்கன்னு கேட்டா 1வது வசனத்தையும் 1 2 வசனம் இருக்குல அந்த கூஃபா வாசிகள் வந்து 1ன்னு சொன்ன வசனத்தையும் 2ன்னு சொன்ன வசனத்தையும் சேர்த்து மத்தவங்க 1ங்கறாங்க அப்ப ஒரு நம்பர் குறஞ்சிட்டே வரும் குறஞ்சிட்டே வரும் பொழுது 23வது வசனம் வரும் பொழுது அந்த 23 வந்து 22 23 ஓட ஆக்கிடுவாங்க நம்பர் 2 ஆக்கி விட்டுருவாங்க ஒரு வசனத்தை ரெண்டா பிரிச்சிடுவாங்க இப்படி செஞ்சதனால என்ன ஆகுதுன்னா டோட்டல் வந்து ஒரே மாதிரியா இருக்குது இது இந்த சூறாவுல அவங்க செஞ்ச வேளை எடுத்துக்காட்டியே சொல்லி போறாங்க அதுக்கு அடுத்து அன்கபூத் இருக்குல அன்கபூத்துல அலிஃப் லாம் மீம் அதுல அலிஃப் லாம் மீம் வருது பாருங்க அன்கபூத்ங்கிறது அடுத்து 29வது சூரா அதுல அலிஃப் லாம் மீம் அஹஸ்பன் நாஸ்னு வருதா இதான் அந்த சாப்டர்ல உள்ளது இது ரெண்டு இதாக போட்டுருக்காங்க இது கூஃபாவாசிகளுடைய நம்பர் கூஃபாவாசியுடைய கருத்து பிரகாரம் அலிஃப் லாம் மீம்ல 1 போட்டுருக்கா இந்த லா இஃப்தனூன்ங்கற 2 போட்டுருக்கா இது 2 வசனம் ஆக்கிட்டாங்க மத்தவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல அலிஃப் லாம் மீம் ஹஸிபன் நாஸ் யுத்ரகு ஐயகூல் ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன் சேர்ந்து ஒரு வசனம்ங்கறாங்க அவங்க கூஃபாவாசிகள் 2 வசனம் என்று சொல்வதை பஸ்ரா வாசிகளும் சிரியா வாசிகளும் ஒரு வசனம் தான் சொல்லிடுறாங்க அப்ப டோட்டல் வித்தியாசப்படும்ல அந்த டோட்டலை கரெக்ட் பண்றதுக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டா பஸ்ரா வாசிகள் வந்து முஹ்லிஸீன லஹுத்தீன் வரும் அது வந்து ஒரு சூறாவுல வந்து வர்றது என்ன செய்வாங்கன்னா அது ரெண்டாக பிரிச்சு விட்டுருவாங்க முஹ்லிஸீன லஹுத்தீன்ங்கறதை வரும் எடுத்து காட்டுறேன் இது அடுத்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா இந்த அன்கபூத் சூறாவுல ஃபைதா ரகிபு அது 65வது வசனம் அந்த வசனத்துல எப்படி வருதுன்னா ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் அப்படினு வருது இவங்க என்ன செய்றாங்கன்னா தஅவுல்லாஹ என்பதில் ஒரு நம்பரை போட்டு விட்டுறாங்க முஹ்லிஸீன லஹுத்தீன்ல வந்து வேற நம்பர் ஆக்குறாங்க அப்ப அந்த ஒரு நம்பர் குறைச்சிட்டே வந்துச்சுல அது வந்து இங்க டேலி ஆயிரும் 65 வந்து 64 65 ஆக்கிடுறாங்க இது யார் பண்ற வேளை பஸ்ரா வாசிகள் பண்ற வேளை அதே நேரத்துல வந்து ஷாம் வாசிகள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா அவங்க வேற ஒரு இடத்துல இந்த வசனத்தை உடைக்கறாங்க எந்த வசனம்னு கேட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஷாம் வாசிகள் இன்னக்கும் லத அதாவது 29வது வசனம் அது இன்னக்கும் லதஅதூன ரிஜால வ தக்தூன சபீல் அப்படிங்கற வசனத்துல வரும்போது தக்தூன சபீல்னு வருதுல அங்கே ஒரு தனி ஆயத்தாக்கி விட்டுறாங்க அதாவது 29வது ஆயத்தை வந்து 28 29 ஆக்கணும்னா என்ன செய்யணும் குறஞ்சிட்டு வந்துச்சுல நம்பர் அது டேலி ஆயிரும் அப்ப அன்கபூத் சூராவுல மொத்தம் வந்து 69 தான் அந்த 69ன்னு சொன்னாலும் 3 இடங்கள்ல அவங்களுக்குள்ள மாறுபாடு வரும் 3 இடங்கள்ல 2 வசனத்தை ஒரு வசனம் ஆக்குறதா ஒரு வசனத்தை 2 வசனம் ஆக்குறதா என்பதுல அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது அது மாதிரி வந்து ஜின்ங்கற சூரா இருக்குல அதுல வந்து சமானு ஐஷுருன 28 சூரா இருக்குது 28 வசனம் இருக்குது அதுல வந்து லை யுஜீரணி மினல்லாஹி அஹதுன் அப்படினு வரக்கூடியது ஒரு முந்தின வசனத்தின் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் மக்கா வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா லை யுஜீரணின்ற ஆயத்துக்கு நடுவுல வரும் அதை உடைச்சி வேற நம்பர் ஆக்கிடுவாங்க மத்தவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா வலன் அஜித மின்தூனி முல்தஹதான்னு அந்த இடத்துல உடைக்குவாங்க 2 ஒரு பெரிய வசனமா இருக்கு அதை எங்கனா 2 ஆக்குறதுங்கற வகையில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அந்த இடத்துல நம்பர் மாறிக்கிறோம் இந்த இடம் வரும்போது வசனத்தின் நம்பர் மாறிக்கிறோம் இது சூரத்துல் ஜின்னுல உள்ளது அடுத்து ஒல்லசரி சூரா ஒல்லசரி சூராவுல வந்து ஒத்தவாசோ பில் ஹக்குன்னு இருக்குல ஒத்தவாசோ பில் ஹக்குங்கிறது வந்து அதை ஒரு தனி ஒத்தவாசோ பில் ஹக்கை ஒத்தவாசோ பில் சபுரி இருக்குல அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வசனம்னு சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல ஒத்தவாசோ பில் ஹக் தனி ஒத்தவாசோ பில் சபுர் தனின்னு அதை 2 ஆக்கிடுறாங்க அப்படி ஆக்குனா நம்பர் கூடுமே அப்படின்னு கேட்டா இந்த ஒல் அசுர் இருக்குல ஒல் அசுருங்கிறத ஒரு வசனமாக சிலர் ஆக்குவாங்க சிலர் வந்து ஒல் அஸ்ரி இன்னல் இன்சானு லஃபி ஹுசுர் 3 எல்லாம் சேர்த்து ஒரு வசனம் வாங்க هذا ول أسرم ماتتم ورباسانو ول أسرم إنّل إنسان لفي خسرم شيت ورباسانو أبدين سلر سولم بولده வசனங்கள்ல வித்தியாசம் வந்துரும்ல அப்ப அந்த மூணு வசனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டணுமே அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா வதவாசோ பில் ஹக்குங்கிறது தான் ஒரு வசனம் அப்படிம்பாங்க அப்படி அத வதவாசோ பில் ஹக்கு வதவாசோ பிஸ் சப்ருன்னு இருக்கும்ல ஒரு வசனமா இருக்கும் அத ரெண்டாக்கி விட்டாங்கன்னு சொன்னா டோட்டல் வந்து மூணு ஆயிக்கிறோம் இப்படி நாலு அத்தியாயங்கள்ல வசனங்களின் மொத்த எண்ணிக்கையில வந்து ஒத்தகரத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்துல வந்து எந்த இடத்தில் அந்த வசனத்தை நம்பர் போடுவது என்பதுல வந்து அவங்களுக்குள்ள முரண்பட்டு இருக்காங்க அந்த முரண்பாடே காட்டுகிறது இந்த வசனம் இதுதான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவுபடுத்தல அது நமக்கு சொல்லல இவங்களா தான் செய்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி இருந்தா இந்த கருத்து வருமா அவங்க ஏதோ ஒண்ணுண்டாங்களோ அவங்க வந்து பாதிங்கறாங்க அவங்க 1 2 நம்பர் போட்டதை ஒருத்தங்க செய்றாங்க ரெண்டும் சேர்ந்து ஒன்னு தான் சொல்றாங்க அந்த கருத்து வேரோட எதை காட்டுகிறது இந்த எண்ணிக்கையில் வந்து இவங்கள தான் போட்டாங்கன்னு தெரியுது அப்படி போட்டுட்டு இந்த கிதாபுலயே என்ன எழுதுறாருன்னு கேட்டா எல்லாம் தௌகீஃபி தௌகீஃபினா ரசூலுல்லாஹ் வழியாக வந்த அடிப்படையில் தான் நம்பர் போட்டார்கள் இன்னும் போட்டுக்கிறார் அதுக்கு என்ன ஒரு தலி இருக்குன்னு சொல்றாரு ரசூலுல்லாஹ் வழியாக தான் வந்துச்சுன்னு சொல்றதா இருந்தா அது ஏத்துக்கறதக்கதா இல்லை அப்ப ஒரு 40 வசனத்துக்கு ஏகமனதாக அனைவரும் ஒரே மாதிரியா சொல்றாங்க ஒரு 4 வசனத்துக்கு டோட்டல் எண்ணிக்கையில ஒரே மாதிரியா சொல்றாங்க எண்ணிக்கையை வந்து எந்த இடத்தில் வசனத்தை ஆரம்பிக்கிறது என்கிற வகையில அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடா பிரிஞ்சிராங்க 4 சூராவுல அப்ப மொத்தம் 44 ஆயிடுச்சு 44 போச்சுன்னு சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு 114ல இது 44 அப்ப இந்த 60 சூராவுல ஆளாளுக்கு ஒரு நம்பரை சொல்றாங்க ஒவ்வொரு சூராவுலயும் பல நம்பர்களை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அந்த லிஸ்ட் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்